வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் மாடி தோட்டத்தில் வந்து இயற்கை முறையில் காய்கறிகளை அறுவடை பண்ணுறதை ரெண்டு குட்டி பசங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு குட்டி பசங்க பார்ப்பாங்க. அவங்களும் நாங்களும் இந்த மாதிரி தோட்டம் போடணும், இயற்கை முறையில் காய்கறி அறுவடை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்து, ஒரு கத்திரிக்காய் நாற்று, அந்த பச்சை மிளகாய் நாற்று, அப்புறம் வெண்டைக்காய் விதைகள், முள்ளங்கி விதைகள், அப்புறம் அடிப்படை காய்கறி அந்த கீரை விதைகள் அதெல்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் நடுநடுவில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பேன். ஜீவாமிரதம் கொடுங்க, பஞ்சகாவியா கொடுங்க, மீனமிலம் கொடுங்க அப்படின்னு நடுநடுவில் அந்த பரிந்துரை மட்டும் நான் செய்வேன். அதுக்கப்புறமா நான் அவங்கள கவனிக்கவே இல்லை. அந்த நாற்று கொடுத்ததோ சரி, அதுக்கப்புறம் என் வேலையை நான் பார்க்குறதுக்கும், நான் யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கும், என்னுடைய வேலையை பார்க்குறதுமே கரெக்டாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் ஒரு அறுவடை எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அந்த ரெண்டு குட்டி பசங்க அவங்க தோட்டத்தை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன அறுவடை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளால் ரெண்டு பேர் ஒரு தோட்டம் தொடங்கி இந்த ஒரு சின்ன வயசுலேயும் கார்டன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். அதில் நீங்கள் வெஜிடபிள் ஆர்கானிக்ஸ், அந்த அங்கிள் கட் பண்ணுறது வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் கட் பண்ணுறத வீடியோவில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் வந்து டெய்லி அதை நேர்லேயே பார்த்துட்டு இருக்கோம். அந்த அங்கிள் அறுவடை பண்ணுற மாதிரி நாங்களும் காய்கறிகளை இயற்கை முறையில் அறுவடை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இந்த அங்கிள் கிட்டே நாங்களும் ஆசையாக இருக்குன்னு கேட்டோம், நாங்களும் இது மாதிரி அறுவடை பண்ணணும்னு. அந்த அங்கிள் எங்களுக்கு சில கத்திரிக்காய் நாற்றுகள் கொடுத்தாங்க. பிளாக் பியூட்டி, மணப்பாறை கத்திரி, வெள்ளை கத்திரி, மூணு வகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நாற்றும் கொடுத்தாங்க. இந்த அங்கிள் வந்து சில கீரை விதைகள் கொடுத்தாங்க. புளிச்ச கீரை, சிறுகீரை, வெண்டைக்காய் விதையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ புளிச்சக்கீரையும் சிறுகீரையும் அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. வெண்டைக்காய் விதை கொடுத்தாங்க, இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த அங்கிள் கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் எப்படி பராமரிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடையில ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மீனமிலம் இதெல்லாம் வந்து எப்பப்போ ஸ்டேஜில் போடணும், இந்த உரங்கள்லாம் எப்பப்போ போடணும் அதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி பராமரிச்சுட்டு வந்தோம். இப்போதைக்கு எங்கள் தோட்டத்தில் சில கீரைகள், பச்சை மிளகாய், சில கத்திரிக்காய்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அங்கிள் இவ்வளோ சைஸில் தான் கொடுத்தாங்க. இதை நாங்கள் நட்டு வச்சு தண்ணி மட்டும் தான் ஊற்றினோம், சரியாக பராமரிக்க கூட இல்லை. அது பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. கற்பூரவள்ளி. இப்போ வாங்க எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ண போகலாம். இந்த பச்சை மிளகாய் செடி நான் ஒரு செடி தான் உங்களுக்கு கொடுத்தேன், சுமார் ரெண்டு மூணு நாற்று கொடுத்தேன். அது பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். இதுதாங்க தரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பூக்கள் தான், இது ஃபுல்லாக காய் தான் இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு செடியாக உங்களுக்கு போதுங்க, ஒரு செடியாக ஒரு வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெருசு பாருங்கள் செடி இது. அப்புறமா முள்ளங்கி நட்டுருக்காங்க, இதோ நட்டுருக்காங்க. பாருங்க பிளாக் பியூட்டி. இதுவும் பிளாக் பியூட்டி தான். இதுவும் பிளாக் பியூட்டி தாங்க. பிஞ்சா தான் இருக்குது மணப்பாறை கத்திரிக்காய், அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். வாங்க பாருங்க.
இங்க பாருங்க மணப்பாறை கட்டிருக்கா இப்ப குட்டியா தான் இருக்கு இந்த பிளாக் பியூட்டியும் சரி அப்புறமா மணப்பாறை கத்திரியும் சரி நிறைய பூக்கள் வச்சுருக்குங்க ஏகப்பட்ட பூக்கள் வச்சுருக்கேன் அவங்களது இந்த பாருங்கள் இது வந்து பிளாக் பியூட்டியோட ஒரே ஒரு செடி தான் அது ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான் செம்ம ஹைட்டாக இருக்குங்க நல்லா ஹைட்டாக போயிருக்கு நிறைய பூக்கள் வச்சுருக்கு இந்த பாருங்கள் பிளாக் பியூட்டி பிஞ்சி வச்சுருக்கு பாருங்கள் பூக்கள் நிறைய வச்சுருக்குங்க இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணப்பாறை கத்திரிலையும் சரி நிறைய பூக்கள் வச்சுருக்கு அப்புறமா இதோ இந்த பக்கம் ஒரு பிளாக் பியூட்டி செடி வச்சுருக்காங்க அதுலேயும் நல்லா பூக்கள் வச்சுருக்கு இது வந்து வெள்ளை கத்திரிங்க இது பாருங்கள் இதில் இது வந்து வெள்ளை கத்திரி இதுலேயும் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நான் வந்து இங்கே இந்த பராமரிப்பை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேங்க அவங்களுக்கு வேறு எதுவுமே சொல்லலை இந்த ஜீவாமிரதம் மீனமிலம் பஞ்சகா வேணும் எப்போ வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லினேன் அது கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ நல்லா அறுவடை எடுத்திருக்காங்க ஆல்ரெடி அறுவடை எடுத்து அதை குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிற கொஞ்சோண்டு அறுவடை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்க பாருங்க வதை போட்டு வளர்த்த புளிச்சக்கீரை தான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு பாருங்க இது மேல ஒரு காம்பு இருக்கு பெருசா இங்க இது வா ஆ அதையும் கட் பண்ணு இது இது அதையும் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க புளிச்சக்கீரை எல்லாம் கட் பண்ண வளந்துரும் இதையும் கட் பண்ணிக்கங்க இதையும் கட் பண்ணிக்கங்க ஆமா கட் பண்ணிக்கங்க இதையும் கட் பண்ணிக்கங்க இதையும் கட் பண்ணிக்கங்க இதோ இதை கட் இருங்க இருங்க இதோ இங்கே இங்கே கட் பண்ணுங்கள் இங்கே கட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ வந்து அதாவது இங்கே கட் பண்ணுறீங்க இல்லையா இங்கே கட் பண்ணிங்க அப்படின்னா தோ வருது பாருங்கள் இந்த சின்னக்கிளை சைடு பிரான்ச்சஸ் வரும் இந்த பிரான்ச்சஸ் என்ன ஆகும்னா சீக்கிரமாக வளர்ந்துடும் சரிங்களா புளிச்சக்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வளையிறதால நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எனக்கு அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இது மாதிரி எப்பயுமே சாப்பிடுவேன் எங்கள் தோட்டத்தில் இருக்க புளிச்சக்கீரை இது இவங்க பண்ணுறது வந்து ரெண்டாவது ஹார்வெஸ்ட்டுங்க ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட்லாம் நான் வீடியோ எடுக்கலை இது ரெண்டாவது ஹார்வெஸ்ட் தான் இது இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்து ஃப்ரெஷ்ஷான கீரை அறுவடை பண்ணிட்டோம் நாங்கள் மாட்டு நாங்கள் வந்து இந்த செடிக்கு மாட்டு உரம் அப்புறம் நடுவில் நடுவில் பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் மீனமிலம் இதெல்லாம் போட்டோம் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ விளைச்சல் எவ்வளோ பூக்கள்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ இதை அறுவடை பண்ணிடலாம் மணத்தக்காளி கீரை வாங்க அதோட பண்ணலாம் சளிக்கு மிக சிறந்த மருந்து கற்பூரவள்ளி நாங்கள் இதை அடிக்கடிக்கு கஷாயம் போட்டு குடிக்கவும் யூஸ் பண்ணுவோம் இப்போ வாங்க அதவே கொஞ்சம் கிள்ளிக்கலாம் முள்ளங்கி விதை இப்போ தான் நட்டோம் எப்படி வளர்ந்து வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதோ பாருங்கள் செம்பருத்தி செடி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் மொட்டு கூட வந்திருக்கு இப்போ வாங்க எங்கள் தோட்டத்தில் என்னென்ன அறுவடை பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்கிறோம் அரைக்கீரை சிறுகீரை அடுத்தது மணத்தக்காளி கீரை அடுத்தது கற்பூரவள்ளி அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்தது புளிச்சக்கீரை அடுத்தது வந்து பிளாக் பியூட்டி இது வந்து மணப்பாறை கத்திரி இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வளர்ந்துருக்கோம் குழம்புக்கு தேவைன்றதால ஸோ இன்றைக்கே கிள்ளிட்டோம் நாங்கள் பாருங்கள் இத்தனை வந்து எங்கள் தோட்டத்தை விளைஞ்சிருக்கு எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம் எங்களுக்கு கார்டன்னா என்னன்னே தெரியாது பாபங்கிள் தான் எங்களை கைட் பண்ணாங்க அவர் கைடிங்கில் நாங்கள் இவ்வளோ அறுவடை எடுத்திருக்கோம்
இதே மாதிரி நீங்க பயனுள்ள நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா மறக்காம பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स फ्रेंड्स இப்ப பக்கத்து வீட்ல இருந்து நான் அரோட பாத்தீங்க எதிரி எதிரி வீட்லயே வந்து ரெண்டு குட்டி பசங்க வந்து தோட்டம் போட்டுருக்காங்க சின்ன சின்ன தோட்டம் போட்டுருக்காங்க அது ஒரு சிம்பிளா ஒரு பார்வை பார்த்தலாம் ஏன்னா அவங்களும் வந்து எங்களையும் காட்டுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வாங்க அவங்க வெண்டைக்காய்லாம் போட்டிருக்காங்க கீரை போட்டிருக்காங்க அப்புறம் பச்சை மிளகாய்லாம் நட்டுருக்காங்க அது சும்மா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க ஆர்வத்தில் வெண்டைக்காய் வந்து எவ்வளோ பெரிய இது வந்து ஒரு சூட் கேஸ் பழுகுது இந்த சூட் கேஸை ரெண்டாக வெட்டி அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்க இந்த சூட் கேஸில் வெண்டைக்காய் செடி வளர்த்துருக்காங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தாங்க மண் இருக்கும் 2 இன்ச்சு தான் மண் இருக்கும் அந்த 2 இன்ச்சு மண்ணிலே பாருங்கள் வெண்டைக்காய் விதை கொடுத்தேன் நான் அந்த வெண்டைக்காய் விதையை பாருங்கள் எந்த அளவுக்கு நட்டு அறுவடை எடுத்திருக்காங்க பாருங்கள் இதை பாருங்கள் இதுலேயே வெண்டைக்காய் இருக்குது கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பாருங்களேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 செடிக்கிட்ட வச்சுருக்காங்கங்க இதுலேயே சரி வாங்க வெண்டைக்காய் அறுவடை பண்ண போகிற ஒருத்தர் அவங்க வீட்டு தோட்டத்தில் அறுவடை பண்ணுங்கள் இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு தோட்டத்தில் ஆர்வம் இருக்குன்னா அப்படின்னா யோசிச்சு பார்த்துங்க இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய தோட்டம் வைப்பாங்க ஓகே இப்போ பருப்பு கீரையை கட் பண்ணுங்கள் பருப்பு கீரை பாருங்கள் இது மண் பாருங்கள் தர்மாகோல் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த தர்மாகோல் தூக்கினா கூட உடச்சிக்கும் இதில் 1 இன்ச்சு மண் கூட இல்லை ஆனால் இதில் பருப்பு கீரையை போட்டு போட்டு அறுவடை பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த இடம்லாம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் ஆ மேலே கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க அப்படி தான் கட் பண்ணணும் ஆ அவ்வளோ போதும் 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 இந்த பாருங்க இந்த இடத்துல கோழி அவரை செடி அவரை கொடுத்துருக்கேன் அதை நட்டு விட்ருக்காங்க இப்போ தான் வருது அப்புறமா பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க இங்கே இங்கெல்லாம் பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க ஒரு 4 பேக் வச்சு பச்சை மிளகாய் செடி ஆ ஓகேப்பா முருங்கக்காய் அறுத்து கொடுப்பா இந்தாங்க இது எங்க வீட்டு தோட்டத்துல அறுவடை பண்ணது முருங்கக்காய் வெண்டைக்காய் பருப்பு கீரை பாபு அங்கிள் சொன்ன மாதிரி நாங்க இன்னும் நிறைய செடி வைக்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னென்னா சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும்போது அவங்களே வந்து என்னை வந்து கேட்டாங்க நாங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் முதல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன சின்னதாக இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவங்க இந்த அளவுக்கு அறுவடை எடுத்திருக்காங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அந்த காய்கறியை அறுவடை பண்ணும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேங்க என்னென்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தோட்டத்தில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன் நாளைய தலைமுறை விவசாயியை உருவாக்குவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்